வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொது அறிவியலில் இருக்கிற வேதியியலில் தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் Part 6. TNPSC சிலபஸ் தொடர்பான விரிவான பாடங்கள் மற்றும் வினா விடக்களை பெற மறக்காமல் நம்ம TNPSC யூனிவர்சிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க. நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள். நம்ம சுற்றியுள்ள பொருட்களை அவற்றின் பொதுவான பண்புகளோட அடிப்படையில் நம்ம இனவாரியாக பிரிக்க முடியும். இருந்தாலும் பொதுவாக இரு வகை பண்புகள் இருக்குது. கண்ணுக்கு தெரியும், இன்னொன்று கண்ணுக்கு தெரியாததாக இருக்குது. அனைத்து பொருட்களுமே ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஆக்கிரமித்து கொள்ளுது. அனைத்து பொருட்களும் ஒரு குறிப்பிட்ட நிறையையும் பெற்றிருக்கு. எது ஒன்று தனக்கென்று ஒரு குறிப்பிட்ட பருமனையும் நிறையையும் பெற்றிருக்கோ அதைத்தான் நாம் பொருள்னு சொல்கிறோம். இதுக்கு எடுத்துக்காட்டு கட்டடம், காற்று, நீர். அனைத்து பொருட்களும் அவற்றின் பகுதி பொருட்களால் தான் ஆக்கப்பட்டிருக்கு. இப்பகுதி பொருட்கள் பார்த்திங்கன்னா மிகச்சிறிய துகளால் ஆனவையாக இருக்குது. இப்பொருட்களோட நிலை பார்த்திங்கன்னா அவற்றுக்கிடையே உள்ள துகள்களின் நெருக்கத்தை வச்சு தான் நிர்ணயிக்கப்படுது. ஒரு பொருளின் பண்புகள் பார்த்திங்கன்னா அதில் உள்ள துகளின் தன்மையை பொறுத்து தான் அமையுது. இவ்வுலகை உருவாக்கிய அனைத்து பகுதி பொருட்களையுமே பொருட்கள் என பொதுவாக நாம் அழைக்கிறோம். அடுத்ததாக பொருட்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். பொருட்களின் நிலைகளை நம்ம மூணாக பிரிக்கிறோம். திண்மம், திரவம், வாயு. இந்த பொருட்களின் மூன்று இயல் பார்த்திங்கன்னா இயற்பியல் நிலைகளாக இருக்குது. ஃபஸ்ட்டு திண்மத்தை பற்றி பார்க்கலாம். குறிப்பிட்ட வடிவம், அளவு, பருமன் அளவு கொண்டது தான் திண்மம். இந்த திண்மங்களின் மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிறதுனால மூலக்கூறுகள் மிக மிக நெருக்கமாக அமைந்து காணப்படுது. திண்மங்களை பொதுவாக அழுத்த முடியாது. இதுக்கு எடுத்துக்காட்டு நாற்காலி. அடுத்ததாக திரவத்தை பற்றி பார்க்கலாம். திரவங்கிறது ஒரு குறிப்பிட்ட பருமன் அளவு கொண்டது. ஆனால் இதுக்கு ஒரு நிலையான வடிவம் கிடையாது. திரவத்தை எந்த கொள்கலனில் வைக்கிறோமோ அந்த வடிவத்தை பெறும். ஏன் அப்படின்னா திரவத்தில் உள்ள மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை பார்த்திங்கன்னா திண்மப் பொருள்களில் உள்ளதை விட குறைவாக இருக்குது. மேலும் இந்த மூலக்கூறுகள் பார்த்திங்கன்னா நெருக்கமாக இல்லாமல் அமைந்திருக்கு. இதனால் திரவங்கள் எளிதில் அவற்றின் வடிவங்களை மாற்றிக்கொள்ளுது. திரவத்தை பார்த்திங்கன்னா சிறிதளவு தான் அழுத்த முடியும். இதுக்கு எடுத்துக்காட்டு நீர், எண்ணெய், பழச்சாறு போன்றவை. அடுத்த ஹெட்டிங் வாயு. வாயு நிலையில் உள்ள பருள் பொருட்களில் உள்ள மூலக்கூறுகள் மற்றும் அணுக்கள் பார்த்திங்கன்னா அதன் கொள்கலனில் முழுவதுமாக பரவியிருக்கும். இவற்றிற்கு குறிப்பிட்ட பருமனோ வடிவமோ கிடையாது. வாயுக்களில் பார்த்திங்கன்னா மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை மிகவும் குறைவாக இருக்குது. அதனால் மூலக்கூறுக்கு இடையே உள்ள இடைவெளி மிகவும் அதிகமாக இருக்குது. வாயு மூலக்கூறுகள் பார்த்திங்கன்னா கொள்கலன் முழுவதும் பரவி காணப்படுது. திண்மம் மற்றும் திரவ நிலைகளோட ஒப்பிடும்போது வாயுக்களை பார்த்திங்கன்னா மிக எளிதாக அழுத்த முடியும். எரிவாயு உருளை அடைக்கப்பட்ட நீர்மம் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோலிய வாயு தான். மேலும் மருத்துவமனைகளில் பயன்படுத்தப்படும் ஆக்சிஜனும் ஒரு அழுத்தப்பட்ட வாயு தான். இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அழுத்தப்பட்ட இயற்கை வாயுங்கிறது போக்குவரத்து வாகனங்களில் பயன்படுத்தப்படுது. டெல்லியில் பார்த்திங்கன்னா பேருந்துகள் CNG தான் இயங்குது. அடுத்ததாக திண்ம, திரவ மற்றும் வாயுக்களின் பண்புகளை பற்றி பார்க்கலாம். திண்மம், திரவம், வாயு. திண்மங்கிறது ஒரு குறிப்பிட்ட வடிவம் மற்றும் பருமனை கொண்டு இருக்குது. திரவம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பருமன் அளவு இருக்குது, ஆனால் ஒரு குறிப்பிட்ட வடிவம் கிடையாது. வாயுவில் ஒரு குறிப்பிட்ட வடிவமோ பருமன் அளவோ எதுவுமே கிடையாது. திண்மம் பார்த்திங்கன்னா பாயும் தன்மை அற்றதாக காணப்படுது. திரவம் பார்த்திங்கன்னா உயர்ந்த இடத்திலிருந்து தாழ்வான இடத்திற்கு பாய்ந்து ஓடும். வாயு பார்த்திங்கன்னா எளிதில் எல்லா திசைகளிலும் வேகமாக பரவும். மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள இடைவெளி பார்த்திங்கன்னா திண்மத்தில் குறைவாக காணப்படுது. திரவத்தில் மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள இடைவெளி குறைவாக காணப்படுது. இதுவே வாயுக்களில் மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள இடைவெளி அதிகமாக காணப்படுது. அடுத்ததாக மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை திண்மத்தில் அதிகமாக காணப்படுது. திரவத்தில் பார்த்திங்கன்னா மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை திண்மப் பொருளை விட குறைவாக காணப்படுது. வாயுவில் மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை பார்த்திங்கன்னா மிகவும் குறைவாக காணப்படுது. அடுத்ததாக இந்த திண்மத்தை அழுத்தத்திற்கு உட்படாது. திரவம் பார்த்திங்கன்னா சிறிதளவு மட்டுமே அழுத்தத்திற்கு உட்படும். இதுவே வாயு பார்த்திங்கன்னா அதிகளவு அழுத்தத்திற்கு உட்படும். அடுத்த ஹெட்டிங் திண்மம், நீர்மம், வாயு பொருட்களின் மீது வெப்பத்தின் விளைவு. இதை நான் சார்ட்டாக கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க.
திண்மம், திரவம், வாயு இவை எல்லாமே வெப்பப்படுத்தும் போதோ குளிர்விக்கும் போதோ என்ன மாதிரி ஆகுதுங்கிறத கொடுத்துருக்கேன். இதுதான் ஒரு பொருட்களின் மீது உள்ள வெப்ப விளைவு. ஒரு பொருளோட வெப்பநிலையை மாற்றும்போது பருப்பொருள் பார்த்திங்கன்னா ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாற்றம் அடையுது. பனிக்கட்டியை வெப்பப்படுத்தும் போது உருகி நீராகவும், நீரை வெப்பப்படுத்தும் போது நீராவியாகவும் மாறுது. நீர் பார்த்திங்கன்னா மூன்று நிலைகளில் காணப்படுது. ஒன்று திண்மம், திரவம், வாயு. திண்மப்பொருட்களின் வெப்பநிலையை உயர்த்தும் போது திண்மப்பொருள் உள்ள துகள்களை பார்த்திங்கன்னா இயக்காற்றல் அதிகரிக்குது. இந்த இயக்காற்றல் அதிகரிக்கிறதுனால துகள்கள் வேகமாக அதிர்வடையுது. மேலும் வெப்ப ஆற்றலின் மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள இடைவெளி பார்த்திங்கன்னா அதிகரிக்குது. இதனால் துகள்கள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு நகருது. ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைந்ததுக்கப்புறமா திண்மம் உருக ஆரம்பிக்குது. எந்த வெப்பநிலையில் ஒரு திண்மப் பொருளானது உருகி திரவப் பொருளாக மாறுதுன்னா அதுவே திண்மப்பொருளின் உருகு நிலை எனப்படும். பனிக்கட்டியோட உருகு நிலை பார்த்திங்கன்னா 0°C. திரவத்தை வெப்பப்படுத்தும் போது திரவத்தில் உள்ள துகள்கள் பார்த்திங்கன்னா வேகமாக நகருது. ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள இடைவெளியும் அதிகமாகுது. இந்த வெப்பநிலையில் தான் திரவம் வாயுவாக மாறுது. எந்த வெப்பநிலையில் திரவமானது கொதிக்க ஆரம்பிக்குதோ அதைத்தான் நாம் கொதிநிலைன்னு சொல்கிறோம். நீரோட கொதிநிலை வந்து 100°C. திரவத்தில் உள்ள மூலக்கூறுகள் பார்த்திங்கன்னா அதிக வெப்ப ஆற்றலை பெற்று ஆவியாக மாறுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.